ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு உத்தம் சாகருங்கிற ஒரு ஹோட்டல், வெஜ் ஹோட்டல் தான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க அது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது, அங்கே என்ன நான் சாப்பிட்டேன், அங்கே எப்படியெல்லாம் ரெசிபீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது, உத்தம் சாகர் வெஜ்ன்னு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கே சொல்கிறேன். இப்போ உத்தம் சாகரில் நான் என்னென்ன பார்த்தேங்கிறத காமிக்கிறேன். இப்போ முன்னாடியே போனோம்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே வச்சுருப்பாங்க. இது டைரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும் போதே இன்னும் முன்னாடியே வச்சுருப்பாங்க. அது போக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறதும் போட்டிருப்பாங்க. ஸோ அதுமான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சிருப்பாங்க. ஸோ அது போக மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்பிளேவும் அழகாக நீட்டாக வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே இந்த மாதிரி இருக்கும் ஜூஸ் கவுண்டரு, அப்புறம் இந்த மாதிரி பானிபூரி கவுண்டரு, அந்த மாதிரிலாம் இருக்கும் சாட் ஐட்டம்ஸ் கவுண்டர்ஸ். அப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்டில் ஒரு பாலித்தீன் கவரை ரேப் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி நீட்டாக எழுதி வச்சிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா சாரி ஃபிங்கர் சிப்ஸ்னு அது மேலே ஃபிங்கர் சிப்ஸ்னு போட்டு தெரியற மாதிரி விசிபிள் எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பிளக் கார்டு மாதிரி போட்டு அதை எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாவே கிச்சன் உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே இருக்கும். கிச்சன் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே நல்லா எல்லா பார்வையிலும் தெரிகிற மாதிரியே அங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீட்டாக க்ளீனாக பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறது பாருங்களேன், அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறது நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில பேருக்கு அது பார்க்கணும்னு நினைப்பாங்க, பார்க்கணும்னு நினச்சா கூட நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. பட் இந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் நீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஹோட்டல் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சனில் மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான், நம்ம வேணுங்கும்போது கேட்டு ஆர்டர் பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் பக்கத்தில் அடுக்கி வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்துலேயே சர்வீஸ் பண்ணுறக்க இந்த சர்வீஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன், அவங்க எப்படி எடுத்து சர்வ் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நீட்டாக எடுத்து வச்சு அங்கங்கே எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம பில்லு கொடுத்தோம்னா அந்த பிளேட் எடுத்து அதில் வச்சு டக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஸ்பூன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், அது ஹாட் வாட்டரில் நல்லா சோக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோர்க்கெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா மாதிரி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸும் இந்த மாதிரி பேபிகார்ன் சில்லியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் பொண்ணு பார்த்திங்கன்னா பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாவ் பாஜியும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா கீழ டோஸ்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு செமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அப்படியே அதை சுற்றி காட்டுறேன் பாருங்களேன், மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ க்ரௌடாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.